அமேசான் பிரைம் தளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்க ஜெய் பீம் எல்லா தரப்பினர்கிட்டையும் பாராட்டுகளை பெற்று வருது. அதே வேளையில் இந்த படத்தை பற்றின சர்ச்சைகளும் ஓஞ்ச பாடில்லை. உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு உருவாகி இருக்க இந்த படத்தில் இருளர் பழங்குடியினருக்காக போராடுற வழக்கறிஞர் வேடத்தில் சூர்யா வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஜெய் பீம் படத்தில் சூர்யா, மணிகண்டன், லிஜோ மோல்ஜோஸ், ரஜிசா விஜயன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க. பிரகாஷ்ராஜ் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க இந்த படத்துக்கு சாண்ட் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு. அறிமுக இயக்குனர் ஞானவேல் இயக்கியிருக்க இந்த படத்தை சூர்யாவுடைய 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஜெய் பீம் படம் தொடர்பாக பாமக கட்சியுடைய இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுப்பின கேள்விகளுக்கு சூர்யா பதிலளித்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இந்நிலையில் இப்போ விஜயன்ற நபர் ஒருத்தர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்க பதிவை வெளியிட்டு திருமாவளவன் சொல்லி இருக்கிறது பரபரப்பாக பேசப்பட்டு வருது. விஜயன்றவர் அவரோட ட்வீட்டில், திரௌபதி படத்தில் ஒரு கேரக்டர் அச்சு அசலாக திருமாவளவன் மாதிரி தான் காட்டி எடுத்திருப்பாங்க மோகன். அது பற்றி திருமா கிட்ட கேட்டப்ப அந்த படத்தை நான் பார்க்கலை, பார்க்க எனக்கு நேரமும் இல்லை, அது பற்றி கருத்து சொல்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. திருமாவளவன் தன் கட்சியினரை அதை எளிதாக கடந்து போக சொல்லிட்டாரு. அதுதான் தலைமை பண்பு. அன்புமணி அப்பாவி வன்னிய இளைஞர்களை அரசியல் சுயலாபத்துக்காக தூண்டி விடுறாருன்னு பதிவிட்டிருந்தாரு. இந்நிலையில் இந்த ட்வீட்டை மேற்கோள் காட்டி திருமாவளவன் தன்னோட ட்விட்டர் பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரை போல ஜனநாயக சக்திகள் உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரத்தில் உரத்து சொல்வதுதான் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துகிறதுன்னு பதிவிட்டிருக்காரு. ஜெய்பீம் தொடர்பான இந்த ட்வீட்டுகள்லாம் இணையதளத்தில் பரபரப்பை கிளப்பிட்டுருக்கு.